ஓநாய் குலச்சின்னம் அத்தியாயம் 3. வாசிப்பவர் மனோபாரதி விக்னேஸ்வர். இப்போது எனக்கு புரிய ஆரம்பிக்கிறது என்றான் ஜென். ஓநாய் குலச்சின்னத்தின் தெளிவற்ற படிமம் அவனது மூளையில் வடிவம் பெற்றது. ஏனென்று சரியாக தெரியாமலேயே அவன் கிளர்ச்சியடைந்தான். 2 வருடங்களுக்கு முன்பு அவன் பீஜிங்கை விட்டு கிளம்பவிருந்த சமயத்தில் மேய்ச்சல் நிலவாசிகள் பற்றிய புத்தகங்களை படிக்கவும் சேகரிக்கவும் செய்தான். அவர்கள் ஓநாயை குலச்சின்னமாக போற்றி பாராட்டுவதை அவன் அறிந்திருந்தான். ஆனால் சீனர்களாலும் எல்லா விவசாயிகளாலும் இழிவாக கருதப்படும் ஒரு விலங்கான ஓநாயை இவர்கள் ஏன் தங்கள் குலச்சின்னமாக விலங்க வடிவில் இருக்கும் தம் மூதாதையராக போற்றுகிறார்கள் என்பது இப்போதுதான் அவனுக்கும் புரிந்தது. முதியவர் ஜென்னை பார்த்தார். அவருடைய அகன்ற சிரிப்பினால் கண்கள் குறுகிய சிறு பிளவுகளாக தோன்றின. பீஜிங் மாணவர்களாகிய நீங்கள் உங்கள் குடிலில் குடியேறி 1 வருஷத்துக்கும் மேலாகிவிட்டது. ஆனால் உங்களுக்கு போதுமான கம்பளி திண்டுகள் வைக்கப்படவில்லை. இம்முறை அதிகப்படியான சில மான்களை எடுத்துச் சென்று அவற்றை விற்று கொஞ்சம் கம்பளிகள் வாங்கலாம். அதன் மூலம் நீங்கள் நால்வரும் இந்த பனிக்காலத்தில் கொஞ்சம் சூடாக இருக்கலாம் என்றார் அவர். இது மிகவும் அருமை என்றான் ஜென். இப்போது 2 அடுக்கு கம்பளிதான் எங்களுக்கு கிடைத்திருக்கிறது. குடிலினுள் எங்களுடைய மை பாட்டில்கள் கூட உறைந்து விடுகின்றன. முதியவர் மறுபடியும் சிரித்தார். நல்லது, நன்றாக கவனி. ஏனென்றால் இந்த ஓநாய்க்கூட்டம் உனக்கு அருமையான பரிசொன்றை வழங்கப் போகிறது. அக்காலத்தில் ஓலோன் புளாக்கில் முழுமை வளர்ச்சியடைந்த மான் அதன் கரியும் தோளுமாகச் சேர்ந்து 20 யானுக்கு விற்கப்பட்டது. இது ஒரு மெய்ப்பனின் 2 வார கூலிக்குச் சமம். ஆகச்சிறந்த தோள்கள் பைலட்டுகளின் மேலாடைகளுக்கு பயன்படுத்தப்படும். சீன பைலட்டுகளுக்கு இவை கிடைப்பதில்லை. மான் தோள்கள் மங்கோலியாவின் உட்பகுதியில் தயாரிக்கப்பட்டு சோவியத் யூனியனுக்கும் கீழே ஐரோப்பிய நாடுகளுக்கும் எஃகு மோட்டார் வாகனங்கள் படைக்கலங்கள் ஆகியவற்றுக்கு பண்டமாற்றாக ஏற்றுமதி செய்யப்படுகின்றன. எஞ்சியிருக்கும் கரியும் எலும்புகளும் வீட்டுபயோகத்துக்கானவை. இவை எப்போதாவதுதான் மங்கோலிய பிராந்தியத்திற்கு உட்பட்ட கறிக்கடைகளில் கிடைக்கும். அங்கு இதற்கு ரேசன் கூப்பன்கள் தேவை. அந்த ஆண்டின் பனிக்காலத்தில் மான்கள் மிகப்பெரும் எண்ணிக்கையில் எல்லை கடந்து தொடர்ச்சியாக வந்து கொண்டிருந்தன. இது மங்கோலியாவின் பல்வேறு பகுதிகளிலுள்ள தலைவர்களிடையே மனக்கிளர்ச்சியை ஏற்படுத்தியது. பொருள் கொள்முதல் நிலையங்களில் மான் உடல்களுக்கென்று சரக்கறைகளில் இடம் ஒதுக்கப்பட்டது. அதிகாரிகள், வேட்டைக்காரர்கள், மேய்ப்பர்கள் எல்லோரும் மீன் பிடிப்பவர்களைப் போல காணப்பட்டார்கள். அநேகமாக எல்லா வேட்டைக்காரர்களும் மெய்ப்பர்களும் விரைந்து செல்லும் குதிரைகள் மீதேறி வேட்டை நாய்களோடும் துப்பாக்கிகளோடும் எவ்வளவு மான்களை கொல்ல முடியுமோ அவ்வளவை கொள்வதற்காக கிளம்பினர். ஆடுகளை பராமரிக்கும் பணியே ஜென்சனுக்கு சரியாக இருந்தது. வேட்டையில் அவனுக்கு இடமில்லை. மேலும் அவனிடம் துப்பாக்கியோ வெடிமருந்தோ இல்லை. இது தவிர ஆடு மெய்ப்பவருக்கு 4 குதிரைகள் மட்டுமே தரப்படும். அதே சமயம் குதிரை மேய்ப்பவர்களுக்கு 7 அல்லது 8 குதிரைகள் தரப்படுவதோடு அவர்கள் வசம் 7-8 டஜன் குதிரைகள் அவர்களுடைய பிரத்யோக உபயோகத்திற்கென்று இருக்கும். ஆக வேட்டைக்காரர்கள் வேட்டைக்கு செல்லும் போது மாணவர்களால் பொறாமையோடு பார்த்து கொண்டிருக்க மட்டுமே முடியும். 2 இரவுகளுக்கு முன்பு வேட்டைக்காரர் லாம்ஜாவ் குடிலுக்கு ஜென் விஜயம் செய்தான். இந்த பிராந்தியத்திற்கு மான்கள் வந்து சில நாட்களே ஆகியிருந்த போதிலும் அவன் ஏற்கனவே 11 மான்களை கைப்பற்றிவிட்டான். ஒரே சமயத்தில் 2 மான்களை ஒருமுறை கொண்டு வந்து விட்டான். ஒரு குதிரை மெய்ப்பன் 3 மாதங்களில் சம்பாதிப்பதை சில நாள் வேட்டையில் அவன் சம்பாதித்து விட்டான். அவனுக்கு 1 வருஷத்துக்கு தேவையான மது மற்றும் சிகரெட்டுகளுக்குரியதை அவன் ஏற்கனவே அடைந்து விட்டதாக பெருமிதத்தோடு சொன்னான். இன்னும் சில தினங்கள் மேய்ச்சல் நிலத்திற்கு சென்று வந்த பின்பு ரெட் லேண்டன் டிரான்சிஸ்டர் ரேடியோ வாங்க அவன் திட்டமிட்டிருந்தான். புதியதை வீட்டில் வைத்துவிட்டு பழையதை மெய்ப்பனின் நடமாடும் குடிலுக்கு எடுத்துச் செல்ல அவன் உத்தேசித்திருந்தான். ஜென் அவன் வாழ்வில் முதல் முறையாக அந்த இரவில் காட்டு விலங்கு கறியை ருசித்தான். கொழுப்பே இல்லாத மான் கறி, அவற்றின் மிருதுவான கறி காலம் காலமாக ஓநாய்களுக்கும் அவற்றுக்கும் நிகழும் யுத்தத்திலிருந்து பெறப்பட்டதாக கருதலாம். ஓலோன் புளாக்கும் மான்கள் இடம்பெயர்ந்து வந்ததைத் தொடர்ந்து பீஜிங் மாணவர்கள் 2ம் தர குடிமகன்கள் நிலைக்கு தள்ளப்பட்டார்கள். அவர்களுடைய 2 ஆண்டு கால மேய்ச்சல் நில வாழ்க்கையில் ஆடு மாடுகளை மேய்க்கவும் பராமரிக்கவும் அவர்கள் தாமாகவே கற்றுக்கொண்டார்கள். ஆனால் வேட்டையாடுவதற்கான தேர்ச்சியை பெறவில்லை. கிழக்கு மங்கோலியாவின் உட்பகுதியில் வாழும் மக்களின் நாடோடி வாழ்க்கையில் ஆடு மாடுகளை மேய்ப்பதை விடவும் வேட்டையாடுவதே உயர்வாக கருதப்பட்டது. மங்கோலியர்களின் மூதாதையர்கள் ஹெப்லாங் நதியின் மலையுச்சி பகுதி காடுகளில் வேட்டையாடியவர்கள். பின்னர் அவர்கள் மெதுவாக மேய்ச்சல் நிலத்துக்கு குடிபெயர்ந்து வேட்டைக்காரர்களாகவும் மேய்ப்பர்களாகவும் வாழ்ந்தனர். வேட்டையாடுவதே குறிப்பிடத்தகுந்ததாகவும் அவ்வப்போது வருமானத்திற்கான பிரதான ஆதாரமாகவும் இருந்தது.
ஓலான்புலாக்கில் மேய்ப்பர்களிடையே குதிரை மேய்ப்பர்களே உயர்ந்த தகுதியை பெற்றிருந்தனர். பெரும்பான்மையான வேட்டைக்காரர்கள் அவர்களாகவே இருந்தனர். இந்த தகுதியை எந்த ஒரு பீஜிங் மாணவனாலும் அடைய முடியவில்லை. அதிகபட்சமாக ஒரு சிலர் முழுநேர குதிரை மேய்ப்பாளரிடம் உதவியாளராக இருந்திருக்கிறார்கள், அவ்வளவுதான். ஆக இத்தகைய ஒரு பெரிய வேட்டையின் போது மாணவர்கள் முற்றிலும் ஒதுக்கப்பட்டார்கள். ஜென் சாப்பிட்டு முடித்ததும் சாம்ஜாவ் அவனுக்கு தந்த மானின் காலை எடுத்துக்கொண்டு ஏதோ ஒரு வகையில் விரக்தியடைந்தவனாக பில்ஜியின் குடிலை நோக்கி விரைந்து சென்றான். இப்போது மாணவர்களுக்கென்று சொந்தமான குடில் இருந்த போதிலும் ஜென் அடிக்கடி பில்ஜியை பார்க்க போய்விடுவான். அவருடைய குடில் பெரியதாகவும் அருமையானதாகவும் வெப்பம் கூடுதலாகவும் இருக்கும். அதன் சுவர்களில் மங்கோலிய திபெத்திய சமயம் சார்ந்த திரைச்சீலைகள் தொங்கிக் கொண்டிருந்தன. அதன் தரைத்தளத்தில் வெள்ளைமான் வரையப்பட்ட தரைவிரிப்பு விரிக்கப்பட்டிருந்தது. அகன்ற தட்டும் வெள்ளிக்கிண்ணங்களும் தாழ்ந்த மேசை மீது வைக்கப்பட்டிருந்தன. வெண்கலக் கிண்ணங்களும் அலுமினிய தேநீர் கோப்பைகளும் நன்றாக தேய்க்கப்பட்டு மினுமினுப்போடு கபோர்டில் இருந்தன. சொர்க்கம் மிக உயரத்திலும் மகாராஜா வெகு தொலைவிலும் இருக்கிற ஒதுக்குப்புறமான பகுதியில் நான்கு பழமைகளை பழைய கருத்துகள், கலாச்சாரம், சடங்குகள், பழக்க வழக்கங்கள், அழித்தொழிக்கும் முனைப்போடு இருக்கும் சிவப்பு காவலர்களின் கவனம் இதுவரை பில்ஜியின் திரைச்சீலைகள் மீதோ தரைவிரிப்பு மீதோ விழுந்திருக்கவில்லை. ஜென்னின் குடிலில் இருக்கும் நான்கு மாணவர்களும் பீஜிங் உயர்நிலைப் பள்ளியில் ஒரே வகுப்பில் படித்தவர்கள். அவர்களில் மூவர் கருப்பு கூட்ட முதலாளித்துவ போக்கினர் அல்லது கல்வித்துறை சார்ந்த பொறுப்புகளை வகிக்கும் பிற்போக்காளர்களின் மகன்கள். அவர்கள் ஒரே மாதிரியான சூழலையும் கருத்தியலையும் பகிர்ந்து கொண்டதோடு சிவப்பு காவலர்களின் அடிப்படைவாதம் மற்றும் அறியாமையின் மீது வெறுப்பு கொண்டவர்கள். எனவே 1967 முன்பணி காலத்தில் அவர்கள் பீஜிங் ஆரவாரங்களுக்கு விடை கொடுத்துவிட்டு மேய்ச்சல் நிலத்திற்கு அமைதியான வாழ்க்கையை தேடி பயணப்பட்டார்கள். அங்கு தங்கள் நட்பை தொடர்ந்து பேணினார்கள். ஜென்னை பொறுத்தவரை முதியவர் பில்ஜியின் குடிலானது பழங்குடியினர் தலைவரின் தலைமையிடம் போல் அமைந்திருந்தது. அங்கு அவருடைய வழிகாட்டுதலின் மூலமும் அக்கறையின் மூலமும் அவன் பெரிதும் பயனடைந்திருக்கிறான். அது மிகவும் பாதுகாப்பான மற்றும் அணுக்கமான புகலிடம். குடும்பத்தில் ஒருவரைப் போல அங்கு அவன் பராமரிக்கப்பட்டான். பீஜிங்கிலிருந்து 2 அட்டை பெட்டிகள் நிறைய அவன் கொண்டு வந்திருந்த புத்தகங்கள், குறிப்பாக சீனத்திலும் ஆங்கிலத்திலுமான மங்கோலிய வரலாறு பற்றியவை முதியவருக்கும் அவனுக்கும் இடையே நெருக்கமான பந்தத்தை ஏற்படுத்தின. முதியவர் அடிக்கடி விருந்தினர்களை உபசரிப்பவர். அப்படியான விருந்தினர்களில் மங்கோலிய வரலாறு மற்றும் புராணக்கதைகள் நிரம்பிய பாடல்களை பாடும் இசைக்கலைஞர்களும் அடங்குவர். ஜென்னுடைய புத்தகங்களை பார்த்த மாத்திரத்தில் அதிலும் குறிப்பாக மேப்புகளும் வரைபடங்களும் கொண்டவை சீன, ரஷ்ய, பெர்சிய மற்றும் பிறமொழி அறிஞர்கள் எழுதிய மங்கோலிய வரலாறுகள் பற்றி அறிவதில் முதியவர் ஈடுபாடு கொண்டார். அவருடைய குறைந்த அளவிலான சீன மொழி அறிவை கொண்டு சந்தர்ப்பம் கிடைக்கும் போதெல்லாம் ஜென்னுக்கு மங்கோலிய மொழியை கற்றுக் கொடுத்தார். புத்தகங்களிலுள்ள எல்லாவற்றையும் அவருக்கு ஜென் விளக்க வேண்டுமென விரும்பினார். அதற்கு பதிலாக ஜென்னுக்கு மங்கோலிய கதைகளை சொன்னார். இவர்களுக்கிடையே ஒரு முதியவர் மற்றும் இளைஞர், மங்கோலிய மற்றும் சீன மொழிகளில் நடந்த உரையாடல்கள் கடந்த 2 சகஜமான முன்னேற்றம் அடைந்திருக்கிறது. பெல்ஜியின் குடிலை விட்டுச் செல்ல ஜென் விரும்பவில்லை. ஆனால் அடர்ந்து செழித்த புல்வெளி பிரதேசத்தில் வளர்க்கப்படும் விலங்குகளின் எண்ணிக்கை தொடர்ந்து அதிகரித்து கொண்டே சென்றது. சமீபத்தில் ஈனப்பட்ட செம்மறிக்குட்டிகளை தொடர்ந்து அவனுடைய மந்தையில் இருந்த ஆடுகளின் எண்ணிக்கை 3000 கடந்துவிட்டது. எந்த ஒரு ஆடும் மேய்ப்பனாலும் இந்த அளவு ஆடுகளை மேய்க்க முடியாது. ஆகவே அவை சிறு சிறு மந்தைகளாக பிரிக்கப்பட்டன. அதனால் ஜென் அவனுக்கென்று ஒதுக்கப்பட்ட ஆடுகளுக்கு பின்னால் அவனுடைய காப்பாளரின் குடிலை விட்டு விலகிச் செல்லும்படி ஆயிற்று. அவனும் அவனுடைய 3 வகுப்பு தோழர்களுமாக சேர்ந்து தங்களுக்கென்று ஒரு குடிலை அமைத்து கொண்டு வாழத் தொடங்கினர். அதிர்ஷ்டவசமாக 2 முகாம்களும் மிக அருகில் இருந்தன. ஒரு முகாமிலிருந்து எழும் ஆடுகளின் கத்தலையும் நாய்களின் குறைப்பையும் மற்ற முகாமில் இருப்பவர்கள் கேட்க முடியும். அதனால் காலையில் வெளியில் செல்லும் போதும் இரவில் திரும்பும் போதும் அவர்கள் சந்தித்து கொண்டனர். ஜென் முதியவரின் குடிலுக்கு தங்கள் உரையாடலை தொடர்வதற்காக அடிக்கடி செல்வான். ஆனால் அவன் இப்போது மான்கள் பற்றியும் ஓநாய்கள் பற்றியும் பேச விரும்பினான். ஜென் கதவின் திரைச்சீலைகளை விலக்கிச் சென்று பில்ஜியுடன் வெண்ணெய் கலந்த தேநீர் அருந்துவதில் சேர்ந்து கொண்டான். மான்களை வேட்டையாடி வந்திருக்கிறார்கள் என்பதற்காக மட்டும் அவர்கள் மீது பொறாமை கொள்ள வேண்டாம். நாளை உன்னை வெளியே அழைத்துச் செல்கிறேன். ஒரு வண்டி நிறையும் அளவுக்கு உனக்கு கிடைக்கும். கடந்த சில நாட்களாக நான் மலையுச்சிகளில் தான் இருந்தேன். அவற்றை எங்கே காண்பது என்று எனக்கு தெரியும். ஓநாய்க்கூட்டம் பற்றி நேரடியாக அறிவு பெற இது மிகச்சரியாதான சந்தர்ப்பமாக அமையும். அதைத்தான் நீ பெற விரும்புகிறாய், அப்படித்தானே?
புல்லை தின்று உயிர் வாழும் ஆடுகளின் தைரியம்தான் சீனர்களாகிய உங்களுக்கும் இருக்கும். நாங்கள் மங்கோலியர்கள், கறி தின்னும் ஓநாய்கள். ஓநாய் துணிச்சலை நீ கொஞ்சம் பயன்படுத்திக் கொள்ளலாம். ஓநாய்களோ சின்னம் தொடரும்.